ஸ்கொயர் வ்ளாக். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பொங்கல் வந்திருக்கு. சோ என்ன பாப்போம்? ஆப்வியஸா வந்துட்டு பொங்கல் ப்ளாக் தான் பார்க்க போறோம். நான் வந்துட்டு எப்படி பொங்கல் सेलिब्रेट பண்றேன், என்னெல்லாம் பண்றேன் அப்படிங்கறத வந்துட்டு வீடியோவா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப ஹாப்பியா ஜாலியா பொங்கல் வந்துட்டு सेलिब्रेट பண்ணுங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான பொங்கலுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வாங்கறதுக்காக வந்திருக்கேன். கூடவே கொஞ்சம் கலர் பவுடர்ஸும் வாங்கிக்கிறேன். இது எல்லாமே 10 ருபீஸ் பேக்கெட் ஈச். முடிஞ்சு வரைக்க கலர் பவுடர்ஸ் வாங்கும்போது நல்ல டார்க் கலர்ஸாக வந்துட்டு சூஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு கோலம் போடுறதுல எக்ஸ்பர்ட் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே கலர் கொடுத்தே பழகிடுச்சு, அதனால கோலம்லாம் பெருசா வராது. சாக் பீஸ்ல வரைஞ்சிட்டு கலர் கொடுத்துக்க போறேன். அதுக்கு தான் நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். கலர் பவுடர் செக் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப ஈரப்பதத்தோடு இருந்தது. அந்த போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ இனிமேல் வந்துட்டு அந்த தப்பை பண்ணக்கூடாது. நீங்கள் கலர் பவுடர் வாங்கும்போது ஒன்றுக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அது ஈரமாக இருந்தது அப்படின்னா முன்னாடி நாளே காய வச்சுட்டு நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கலர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். எப்படி இருக்கு கோலம் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மீதி இருக்கிற வேலை எல்லாமே நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒன்னொன்னா. ஸோ நான் வந்துட்டு முன்னாடி நாளே கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், வீடுமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு மாயலை பறித்து வச்சுருக்கேன். இது வாசக்காலில் தோரணம் கட்டுறதுக்கு. மாயலை தோரணை கட்டியாச்சு. இதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா இலையோடைய காம்பை எடுத்து இலைக்குள்ள சொருகி வச்சிருக்கேன். ஸோ தென் நம்மளுக்கு பின்னாடி ஒரு சர்க்கிள் மாதிரி கிடச்சிது. அதை நான் ஒன்று ஒன்றா நூலில் கோர்த்துட்டு இதை ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எனக்கு பண்ணுறதுக்கு.
ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சீக்கிரமா கடலில் முடிச்சிடலாம் ஒன்றுனா. சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுவல் பண்ணியாச்சு. ஸோ லஞ்ச் வந்துட்டு கிட்டத்தட்ட முடிய போகுது. பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கல். வந்திருக்கோம். சும்மா வந்துட்டு சும்மா தானே இருக்கோம், அதனால ஒரு ஃபோட்டோஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷித் வந்துட்டு ரொம்ப நேரமாக கூப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம். அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு நானும் அச்சும் தான் ஃபோட்டோஷூட் எடுக்க போகிறோம். ஃபோட்டோஸ் எடுக்கலாமா? ஓகே, சரி இப்போ நம்ம பார்க்கலாம். செலிப்ரேஷன் எல்லாமே சூப்பராக முடிஞ்சுது. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா, நைட் 11:00 வந்துட்டு மாஸ்டர் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே கண்டினியூ ஆகும். இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்ற விஷயத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நீங்களாம் எப்படி எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நானும் தெரிஞ்சுப்பேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். அச்சு பாய் சொல்லு. Thank you.